சென்னை ஆவடி தாம்பரம் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகிறது. அதன் கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் பல்கலைக்கழக நகர் கடற்கரையில் விநாயகர் சிலைகளானது இன்று காலை முதலே கரைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிய நிலையில், குறிப்பாக சென்னை ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரத்துக்குட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை காலை முதலே இந்த பாலவாக்கம் பல்கலைக்கழக கடற்கரையை கரைத்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கரைத்து வருகின்றனர். அதே போல் விநாயகர் சிலைகளை வரும்போது அதாவது விநாயகர் பக்தவர்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஒரு உற்சாகமாக விநாயகர் சிலைகளை கரைத்து வருகின்றனர். இந்த கடற்கரையில் தற்போது 400க்கும் மேற்பட்ட போலீசாரானது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க ட்ரோன் மூலமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வாகனத்தில் எடுத்து வரும் விநாயகர் சிலைகளை ட்ரானி கிரேன் வசதி ஏற்படுத்தி சிலைகளை கடலுக்குள் கொண்டு செல்கின்றனர். கடலுக்குள் பொதுமக்கள் செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல் தடுப்புகள் அமைத்தும் ஒரு அமைக்க மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல் அதிக எடையுடைய விநாயகர் சிலைகளை ஒன்றை எடுத்து வந்தபோது வாகனத்தில் இருந்து கிரேன் மூலம் தூக்கிய போது பெல்ட் சரிவர கட்டப்படாததால் விநாயகர் சிலை கீழே விழுந்து உடைந்தது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் விநாயகர் சிலையை எடுத்து வந்த பக்தர்கள் போலீசாரிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமரசம் செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவசரப்படுத்தியதாலும் ஒரே பெல்ட் மட்டும் போட்டு சிலையை தூக்கியதால் தான் சிலை உடைந்ததாக குற்றம் சென்னை அங்கு சிறிது நேரத்தில் பரபரப்பானது காணப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் சிலைகளானது தற்போது பாலவாக்கம் பல்கலைக்கழக பகுதியில் காலை முதலே தற்போது வரை தொடர்ந்து கரைக்கப்பட்டு வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.